ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கல்வி உரிமை சட்டம், ஆன்லைன்ல இலவச கல்வி உரிமை சட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ற குறித்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, தெற்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். RTE.DN.School.Government.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. முதல்ல இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா, போட்டோகிராப், பர்த் சர்டிபிகேட், ஆதார், ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு வந்து பேரண்ட்டுக்கு, இன்கம் சர்டிபிகேட் வந்து நலிவடைந்த பிரிவினருக்கு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு அது தேவை. அதுபோக இன்னும் மற்ற ஒரு சில தகவலும் குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது என்னென்ன சைஸில் ஃபோட்டோனா இந்த சைஸில் இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் வந்து இந்த 1 MB, இந்த ஜேபேக்கு PDFலாம் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ எந்த கேட்டகரியில் வாரீங்க, அதுக்கு என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது. வீக்கர் செக்ஷன்னா வருமான சர்டிஃபிகேட்டு, டிஜி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா சாதி சர்டிஃபிகேட்டு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதில் வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஒர்பேண்ட், இல்லைனா HIV அஃபெக்டட், இல்லைனா அந்த ட்ரான்ஸ் ஐடென்டிஃபைடு, என்ன கேட்டகரிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். எந்தெந்த டாக்குமெண்ட்டை யார் யார்கிட்ட வாங்கணுங்கிறதும் இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்க இருக்கிறோம். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுங்க. குழந்தையினுடைய பெயர், குழந்தையினுடைய பெயர் டைப் பண்ணிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா, டிரான்ஸ்ஜெண்டரா, அதாவது மூன்றாம் பாலினமா, பிறந்த தேதி, அவங்க வந்து இதில் ஏற்கனவே இந்த வகுப்பு யார் யார் எந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எல்கேஜினா 2019 டு 2020 ஏழாம் மாதத்துக்குள்ளே பிறந்திருக்கணும். இதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுனா 2017/1/8/2017 31/7/2018 பிறந்திருக்கணும். ஸோ இந்த டேட்டை கரெக்டாக கிளிக் பண்ணுங்க. இந்த டேட்டுக்கு இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கிறத விட எந்த டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டாண்டர்டை ஆட்டோமேட்டிக்காகவே வரும், இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க, இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுடுங்க. ரிலிஜியன், மதம் என்ன மதமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கிறிஸ்டினா, ஹிந்துவா, முஸ்லீமா, என்ன மதமோ உங்களுக்கு அதில் அவைலபிள் என்ன இருக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா அதர்ஸ் இருக்குது அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் தான் வரும். பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுடைய மின்னஞ்சலை கரெக்டாக கொடுத்துடுங்க. இதை சேவ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிட்டு, ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த நம்பர் வந்து உங்களுடைய மொபைலுக்கும் SMS வந்திருக்கும். எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு SMS-ம் அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ லாகின் பண்ணி உள்ளே போக போகிறோம். பாஸ்வேர்டு ஏற்கனவே நீங்கள் தான் செட் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். டீட்டெயில் ஆஃப் ஃபாதரா, மதரா, கார்டியனா, அந்த டீட்டெயிலை இதில் செலக்ட் பண்ணிவிடுங்க.
அதாவது என்ன செலக்ட் பண்றீங்களோ அவங்களுடைய தொழில் விவரங்களை இதுல செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது முன்னாடி வந்து 80,000 அந்த சம்திங்ல இன்கம் கொடுத்திருந்தாங்க, இந்த இப்போ வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் காமித்து கொள்ளலாம். அதுக்கு மேல இருக்குன்னா அந்த பிரிவின் கீழே நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய வருமானம் எவ்வளோங்கிறத அதில் குறிப்பிட்டுடுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க எந்த கேட்டகிரி கீழே அப்ளை பண்ண போறீங்க? தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்கு, இது எஸ்னா எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிடும். தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அது கேட்டிருக்கு. அது எஸ்னா அதுக்கான கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிடுங்க, இல்ல நோனா அடுத்த கொஸ்டின் போயிடும். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வாரீங்களோ அது கிளியரா ரீட் பண்ணி அந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்டை அப்லோட் பண்ணுங்க. இப்போ சேவ் கொடுத்தாச்சு. அட்ரஸ் டீட்டெயில் இது முக்கியமானது, அதாவது நீங்க இருக்கிற நியர்பை இருக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இருக்கிற அட்ரஸ்லேருந்து எதுவுமே ஸ்கூல் நியர்பில் இல்லைன்னா நியர்பில் இருக்கிற ஸ்கூலில் கேட்டு இது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து அவங்களுடைய முகவரி, அப்புறம் அவங்களுடைய அஞ்சல் குறியீடு, மாவட்டம். நான் வந்து இப்போ வந்து அட்ரஸ் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அட்ரஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்டர் யுவர் அட்ரஸ் இல்லைன்னா நியரஸ்ட் லேண்ட்மார்க் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணீங்களோ அது அப்படியே அந்த கூகுள் மேப்பில் போயிட்டு காமிக்கும். ஒருவேளை தப்பாக இருந்தால் இதை லைட்டாக நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வருமோ மேப்பை ஜூம் பண்ணி அது பக்கத்திலே கொடுத்துக்கிடுங்க. இது மொசிலா ஃபயர் பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணீங்கன்னா பெட்டராக கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம இந்த ஹோம் பேஜில் போகும்போது இது வந்து கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த வெப்சைட் ஒர்க் ஆகணும்னா மொசிலா ஃபயர் பாக்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் அப்படி எதுவும் அடிக்குதுன்னா நீங்கள் மொசிலா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் மூலமாக இதை அப்ளை பண்ணுங்க. இந்த அட்ரஸ் கரெக்டானு கேட்குது, கன்ஃபார்மா சேமானு கேட்டிருக்கு. அது நகட்டேன்னா நகட்டிடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் நேமும் காமிக்காது, ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டான அட்ரஸில் வச்சு பின் பண்ணி கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே அப்லோட் பண்ணணும். நான் வந்து இப்போ எல்லாமே வேற வேற சும்மா டம்மியாக தான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இதில் என்ன காமிச்சிருக்கோ அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட் ஐடி, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதில் என்னென்ன டீட்டெயில் கரெக்டாக கேட்டிருக்கோ அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்காக நான் ஒரு டம்மி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன். எல்லா இதுலேயுமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிடுங்க. அதில் என்னென்ன ஷோ பண்ணுறாங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட் ஐடிக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் என்னெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை அப்லோட் பண்ணலாம். முகவரி சான்றுக்கு அந்த குழந்தை எந்த முறையில் இருக்கோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எடுத்து வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ எல்லாமே நான் அப்லோட் டம்மியாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுக்குறேன். ஸ்கூல் வந்து இதில் காமிக்கலை, என்ன ரீசன்னா அந்த பின் பண்ண லொக்கேஷனுக்கு பக்கத்தில் எதுவுமே கரெக்டாக காமிக்கலை. அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம அந்த 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ண முடியும். திரும்ப அட்ரஸ் பக்கத்தில் வர்றேன்.
ஸ்கூல். இப்போ வேற இன்னொரு அட்ரஸ் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இதில் அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கும்போது அந்த கூகுள் மேப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல கொடுக்கீங்களோ அதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு தான் அவங்க வந்து அலௌடு கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதை இப்போ நான் ட்ராக் பண்ணி பின் பண்ணி பார்க்குறேன், அது பின் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு இது கரெக்டாக பின் ஆனாலோ மற்றும் இந்த ஸ்கூல் லிஸ்ட் எனக்கு காமிச்சாலோ இன்னொரு காணொலி கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். இதில் நீங்கள் அந்த என்ன அட்ரஸ் கொடுக்கீங்களோ அதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கூல் லிஸ்ட் ஃபுல்லாக இதில் காட்டும். அதில் ஷோ ஆகிற ஸ்கூல் லிஸ்ட்டை இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் நீங்கள் நகட்டிக்கலாம். இல்லை இதில் காமிக்கிற எல்லா ஸ்கூல்லையும் இந்த பக்கம் கொண்டு போகலாம். மேக்ஸிமம் 5 ஸ்கூல் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கூலில் அதிக பேர் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணாமல் 2-3 ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்கூலில் கிடைச்சினா கூட இந்த ஸ்கூலில் நீங்கள் வரலன்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அது கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய கரெக்டான, நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து நியர்பையில் இருக்கணும், கரெக்டான அட்ரஸை செலக்ட் பண்ணி இதில் சப்மிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை PDF ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு காலிங் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நேரில் போய் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் ஞாபகமாக சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நாள் பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.